விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றிடுவோம் அதிகாரம் எமக்கு வரும்போது உலகத்திற்கு சோறிடுவோம் விஜய் டிவி ஷோவோட ஆங்கரா இருந்த பாவனா இப்போ தன்னோட ஆடியன்ஸ் கூட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இன்டராக்ட் பண்ணிருக்காங்க ஆடியன்ஸ் கிட்ட நீங்க என்ன பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்க விரும்பணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் அப்படினு ஒரு கேம் விளையாண்டிருக்காங்க அதுல ஒருத்தர் சம்யுக்தா உங்களுக்கு சிஸ்டர் தானே அப்படினு கேட்டதுக்கு நோ சம்யுக்தா என்னோட ब्लड ரிலேஷன்ல சிஸ்டர் கிடையாது கிடையாது ஆனா பாசத்தை காட்டுறதுல அவ எனக்கு சிஸ்டர் தான் அவ என்னுடைய இன்னொரு அம்மா அப்படின்னு தன்னுடைய அன்ப ஷேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு குழந்தை இருக்குதானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு கிடையாதுங்க எனக்கு குழந்தை இல்ல எனக்கு ஒரு பிரதர் தான் இருக்காரு அப்படின்னு அவங்க வீட்டோட செல்ல பிராணிய காட்டிருக்காங்க நீங்க விஜய் டிவியோட ப்ராடக்ட் தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு ஆமாங்க நான் விஜய் டிவில தான் இருந்தேன் டூ தௌசண்ட் லெவன்ல இருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் நான் விஜய் டிவில தான் இருந்தேன் நான் ரொம்பவே ஹாப்பியா அங்க இருந்தேன் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு முப்பது வயசுக்கு மேல இருக்கும்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு எனக்கு ஆக்சுவல் ஏஜ் முப்பத்தி அஞ்சு தாங்க பொண்ணுதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த டிசம்பர் வந்தா வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஹபி கூட இருக்க ஒரு போட்டோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க நீங்க தல தோனியோட அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு ஆமா 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 நான் தல தோனியோட அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க அதே மாதிரி தோனி ரஜினிக்காக ஒரு பாட்டும் பாடிருக்காங்க உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குதானு அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாங்க எனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட கோஹோஸ்டோட பேசின ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ இதோ உங்களுக்காக எனக்கு ஒரு டவுட் இன்னைக்கு என்ன சண்டேனா இன்னைக்கு வீக்கெண்ட் இல்லையா அதே மாதிரி ஜெய்பூரோட ஹோம் லைக் வீக்கா என்ன ஆகுமாப்பா இங்கேயே

உங்களுக்கு வலிமை அப்டேட் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதுக்கு ஆமாங்க எனக்கு வலிமை அப்டேட் தெரியாது அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க நீங்க அப்பாவோட செல்ல பொண்ணு தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு ஆமாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட எடுத்த ஒரு பூமராங்கையும் ஷேர் பண்ணிருக்காங்க நீங்க ப்ரொபஷன் ஓரியண்டடான பர்சன் தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டதுக்கு உண்மைதாங்க எனக்கு என்னுடைய வேலை ரொம்பவே பிடிக்கும் இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய ஒரு பெரிய பகுதி அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு பாவனாவோட ஆங்கரிங் விஜய் டிவில எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லுங்க நீங்க இப்போ

ரொம்ப சிம்பிளாக இருப்பார் எஸ் சூர்யா சாரம் வருவாரு எல்லாருக்கும் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு சைலண்டா உட்காந்துருப்பாரு அவர் பெரிய பந்தா அதெல்லாம் எதுவுமே காட்ட மாட்டாரு